Hi friends, welcome back to Aarogya Samayal. நான் இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பண்ண போகிறேன். சாக்லேட் ஃப்ளேவரில் ரொம்ப எம்மியாக கிட்ஸ் பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு வேஃபலும் ஒரு பணியாரமும் செய்ய போகிறேன். அதை மைதா யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுறேன். இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே ஆட்டோவாக கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் ரெண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம எந்த வேஃபல் மெஷினும் வச்சு பண்ண போகிறதில்ல, ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ரெண்டு ரெசிபியுமே வந்து ஒரே பேஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 2-in-1 ரெசிபி தான் இது. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது மைல்டாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் சாக்லேட் சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்வீட் வந்து ஈக்குவலாக போட வேண்டாம், நீங்கள் ஹாஃப் அளவு மட்டும் ஸ்வீட் போட்டால் போதும். இதை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு வார்மான பால், காய்ச்சின பால் தான் இது, வார்மான பால் வந்து இதில் போட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட்டான பட்டர் இல்லைனா கீ, நான் கீ தான் யூஸ் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட கிட்டத்தட்ட தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கொண்டே தான். இது ஒரே பேஸ் தான். இதில் நம்ம 2 சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ நான் பணியார பேனை வச்சு தான் நான் வேஃபல் செய்ய போகிறேன். நான்ஸ்டிக் பணியார கடையை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் நெய் போட்டு கிரேஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் சுற்றி வர ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல ஸ்டே ஆகிற மாதிரி ஊற்ற வேண்டாம், அதனால தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குமாவு. அங்கங்கே படுற மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த பணியார சட்டியை ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஒன்று ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஊற்றுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சுற்றி வர எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் ட்ரைபாட் இல்லாதனால என்னால் ஷேக் பண்ணி காமிக்க முடியல. நீங்கள் ஊற்றுறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த குழியில் ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் மேலே வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இதை நீங்கள் ஒரு பிளேட்டை மேலே வச்சுட்டு அப்படியே இன்வர்ஸாக டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் 2 சைடும் குக் பண்ணலாம். நான் தொடும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக இருக்கும், நல்லா குக்காக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குயிக்காக ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் 2 ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் ஒரே பேஸில். இப்போ நான் 2 சைடும் குக் பண்ணி எடுத்துட்டேன். இதை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியூட்ரெல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரெல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பீனட் பட்டர் இருந்ததுன்னா பீனட் பட்டர் போட்டுக்கலாம், உங்களோட ஆப்ஷன். நீங்கள் எது வேணாலும் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் சாக்லேட் சாஸ் தான் ஊற்ற போகிறேன். ஹெர்ஷி சிரப் தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் இன்சைட் வந்து ஒரு சைடு திருப்பி வச்சுட்டு அது ஃபுல்லாக, இது உங்களோட ஆப்ஷனல், நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். உள்ளே நட்ஸ் போட்டுக்கலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக வெறும் சிரப் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் நியூட்ரெல்லாவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது இது 2 சைடு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே கொஞ்சம் சிரப் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. ரொம்ப குயிக்காக இதை நீங்கள் பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்கும். சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் இது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், சாக்லேட் வேஃபல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாக்லேட் பணியாரத்துக்கு அதே பணியார கல்லில் 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு எல்லா குழியிலையும் 1/2 கரண்டி எடுத்து ஊற்றிருக்கேன். இதுக்கு மூடி வச்சு குக் பண்ண வேணாம், இப்படியே குக் ஆகிடும். குக் ஆனோன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்டுற வேண்டியதான். நல்லா குக் ஆகிடுச்சு. இது என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டீங்கனாலும் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் எக்கு கிடையாது. நீங்கள் இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் பாம் சுகர் கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டாவும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளோரில் வேணாலும் இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி லாக்டவுனில் இதை தான் பார்க்குறோம். சூப்பரான எம்மியான ஸ்நாக் கிட்ஸ் ஸ்பெஷலில் இன்றைக்கி 2 சைடு நல்லா குக்காக வச்சுருங்க. அதனால்தான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்னால் மேலே வெந்துடும்,
உள்ளுக்குள்ளே வந்து பச்சையாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் தொடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. குக் ஆகிடுச்சு அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் தான், ரெண்டு சைடும் குக் ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் டிப்பு வந்து வெறும் சாக்லேட் சிரப்பு கொடுக்கலாம். அவ்வளோதான், குயிக்காக ஒரே பேஸ் தான், ஒரு மாவு வச்சு நம்ம ரெண்டு ரெசிபி பண்ணியாச்சு. இதுக்கு நான் சாக்லேட் சிரப் தான் வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே கூட நீங்கள் அப்ளை பண்ணியும் கொடுக்கலாம், ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்கள் பீனட் பட்டர் இருந்ததுன்னா செம சாஃப்டான சாக்லேட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ரெண்டு ரெசிபியுமே செஞ்சு பாருங்கள். ஒரே பேஸ் தான் உங்களுக்கு வெஜிடேரியன் யார் வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது ரெண்டையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.